இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசியா மொரீஷியஸ் இடையிலான வர்த்தக வாய்ப்புகளை ஆராய மொரீஷியஸுக்கு கே மாத் தோற்றுநர் டத்துஸ்ரீ சாயுடன் மலேசிய தூதுக்குழு பயணம். மலேசியாவிற்கும் மொரீஷியஸிற்கும் இடையிலான சாதகமான வணிக வாய்ப்புகளை ஆராய மலேசியாவின் கே சூப்பர் மார்ட் குழுமத்தின் நிறுவனர் டத்துஸ்ரீ டாக்டர் கே சாய் மற்றும் அதன் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ பிரதீப் குமார் மொரீஷியஸுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இவர்கள் தலைமையிலான சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளின் வணிக பிரதிநிதிகளும் மொரீஷியஸிற்கு பயணமாகியுள்ளனர். மலேசியாவின் அனைத்து வணிக ஒத்துழைப்பில் புதிய மைல்கல்லால் குறிக்கும் இவர்களின் வருகையை மொரீஷியஸின் குடியரசுத் தலைவரான பிருத்விராஜ் ரூபன், மொரீஷியஸின் வர்த்தக சபை மற்றும் பல்வேறு தரப்பினரும் நேரடியாக வரவேற்றனர். இந்த பயணத்தின் போது மலேசிய குழு மொரீஷியஸின் உயர்மட்ட தலைவருடன் வர்த்தக மற்றும் பயணியாளர் பாதுகாப்பு அமைச்சருடனும் சந்திப்பொன்றை நடத்தி இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததோடு இருதரப்பு வர்த்தகம் முதலீட்டை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதனிடையே டத்துஸ்ரீ டாக்டர் கே சாய் மொரீஷியஸ் பிளான்டஸ் அக்ரிகல்ச்சரல் பை ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸிங் கூட்டுறவு சங்கத்துடன் கருத்திணக்க உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார். மிண்டா தொழில்முறை விருதளிப்பில் ஒரே மேடையில் தந்தைக்கும் மகளுக்கும் அங்கீகாரம் சாதித்த டத்தோ ஏ.பி. சிவம், டாக்டர் ஹேமலா சிவம். வழக்கமாக பிள்ளைகள் பரிசு வாங்குவதை பெற்றோர்கள் பார்த்து பூரித்து போவர், அல்லது பெற்றோர்கள் பரிசு வாங்கும் போது பிள்ளைகள் பெருமை கொள்வர். ஆனால் அரிய நிகழ்வாக மிண்டா எனப்படும் 2024 மலேசிய தொழில்துறை விருதளிப்பில் தந்தையும் மகளும் தத்தம் சாதனைகளுக்காக ஒரே வேளையில் விருது வாங்கி ஆச்சரியமூட்டினர். உணவு மற்றும் பானங்கள் துறையில் கோலோச்சி வருவதற்காக ஏபிஎஸ் மாஞ்சா சென்ட்ரியன் பிரகட்டின் நிறுவனர் டத்தோ ஏ.பி. சிவம் விருதை வாங்கிய வேளை அவரின் பெருமைக்குரிய மகளான டாக்டர் ஹேமலாவும் மேடையில் விருது பெற்றார். ஏபிஎஸ் புத்தேரி சென்ட்ரியான் பிரகத்தின் இயக்குநரும் நாட்டின் முன்னணி இந்திய பெண் தொழில் முனைவர்களில் ஒருவருமான டாக்டர் ஹேமலா சிவம் உணவு மற்றும் பான பொருட்களை தயாரிப்பதில் சிறந்து விளங்குவதற்காக விருதை வென்றார். மகள் விருது வாங்குவதை தந்தையும், தந்தை விருது வாங்குவதை மகளும், இருவரும் விருது வாங்குவதை வந்திருந்த விருந்தினர்களும் பார்த்து ரசித்தனர். மனைவியின் கார் பதவியின் தந்த அதிர்ஷ்டம் டோட்டோ ஜாக்பாட்டில் ஒரே நாளில் கோடீஸ்வரரான 70 வயது முதியவர். டோட்டோ 4D 4 இலக்க லாட்டரியில் பஹாங்கை சேர்ந்த 70 வயது முதியவர் 2,33,00,000 ரிங்கிட்டை வென்று ஒரே நாளில் கோடீஸ்வரராகியுள்ளார். மனைவியின் கார் பதிவு எண் தமக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்திருப்பதாக ஒரு மருத்துவரான அவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார். ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும் 9938838 என்ற அதிர்ஷ்ட எண்ணை தாம் தெரிவு செய்ததாக அவர் மேலும் கூறினார். மொத்தம் 2,66,60,000 ரிங்கிட்டிலான ஜூலை மாதத்திற்கான டோட்டோ ஜாக்பாட் பரிசு விழுந்த நால்வரில் இந்த 70 வயது மருத்துவரும் அடங்குவார். பரிசு பணத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் திட்டமிட்டுள்ளார். எனக்கு வயதாகிவிட்டது, இவ்வளவு பணத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? பிள்ளைகளிடம் கொடுத்தால் அவர்களின் தொழில் பெருக்கத்திற்கு அது உதவும் என்றார் அவர். லாட்டரியில் பணம் கட்டுவதே தனக்கு மகிழ்ச்சிதான் என்றும் கோடிக்கணக்கில் பரிசு விழுந்தது ஒரு போனஸ் என்றும் அவர் கூறினார். தாபா சிறைச்சாலைக்குள் ட்ரோன் வாயிலாக போதைப் பொருளை கடத்தும் முயற்சி முறியடிப்பு. ட்ரோன் வாயிலாக தாபா சிறைச்சாலைக்குள் போதைப் பொருளை கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. சிறையில் நேற்று காலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரி கூரையில் ட்ரோன் ஒன்று இருப்பதைக் கண்டு சந்தேகத்தில் தகவல் கொடுத்தார். பரிசோதித்த போது ட்ரோனில் சலவை பையொன்று அதனுடன் இணைக்கப்பட்டிருந்தது. அதனுள்ளே 3 சிறிய பொட்டலங்களில் போதைப் பொருள் வைக்கப்பட்டிருந்தது கண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மொத்தமாக 12.9 கிராம் எடையுள்ள போதைப் பொருள் சிக்கியதாக போலீஸ் கூறியது. ட்ரோனை பயன்படுத்தி சிறைச்சாலைக்குள் போதைப் பொருளை கடத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சி இதுவே முதல் முறை என பேராக் போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி மாட் ஆரிஸ் தெரிவித்தார். ஹெச்ஆர்டி கார்ப் மடானி பயிற்சி மாற்றுத்திறனாளிகளுக்கான சமையல் மற்றும் விருந்தோம்பல் திறன் பயிற்சியின் நற்சான்றிதழ் வழங்கும் விழா. மலேசிய அரசாங்கம் நாட்டின் வளர்ச்சியோடு மக்களின் சுபிக்ஷமும் வளம் பெற வேண்டும் என்ற இலக்கோடு செயல்படுகிறது. இதன் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக
புதிய வடானி பொருளாதார கட்டமைப்பின் கீழ் அதிக பொருளாதார வாய்ப்புகளை வழங்குவதற்கும் நாட்டின் மனித மூலதனத்தை வலுவாக்குவதற்கும் அரசாங்கம் பல முன்முயற்சிகளை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 2024 பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக மடானி பயிற்சி திட்டத்தை சிறு வணிகர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, மூத்த குடிமக்கள், ஓய்வு பெற்றவர்கள், சிறை கைதிகள் மற்றும் B40 சமூகத்திற்கும் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவித்தார். அதனை முன்னிறுத்தி HRD கார்ப் மாற்றுத்திறனாளிகளுக்கான சமையல் மற்றும் விருந்தோம்பல் துறையின் மடானி பயிற்சி ஒன்றை வெற்றிகரமாக மேற்கொண்டது. செனட்டர் இசையா யாகூப் முழு ஆதரவுடன் மலேசியாவின் விடுதிகள் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் டிராபிகானா அகாடமியில் இந்த சமையல் மற்றும் விருந்தோம்பல் துறையின் திறன் பயிற்சி நடைபெற்றது. தங்கும் வசதி, உணவு என அனைத்து அடிப்படை வசதிகளையும் வழங்கி 23 மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் நேர்த்தியாக பயிற்சிகள் வழங்கப்பட்டதாக தேசிய சட்டமன்ற உறுப்பினர் செனட்டர் ஐசையா தெரிவித்தார். August 12 இரவில் பெர்செட் விண்கல் பொழிவின் உச்சகட்டம் மறுநாள் அதிகாலை வரை வெறும் கண்களாலேயே பார்க்கலாம். வானின் வண்ண ஜாலங்களில் ஒன்றான பெர்செட் ஏரி நட்சத்திர பொழிவை காணும் வாய்ப்பை இவ்வாண்டும் மலேசியர்கள் பெறவிருக்கின்றனர். கண்களுக்கு விருந்தாக ஒவ்வொரு ஆண்டும் August 24 வரை அது நீடிக்கும். அதன் உச்சகட்ட நிகழ்வை வரும் August 12 இரவு 9 தொடங்கி மறுநாள் அதிகாலை வரை காண முடியும் என தேசிய விண்வெளி நிறுவனம் மைசா தெரிவித்துள்ளது. அதன்போது நிலவு நள்ளிரவில் மறையும். வானிலை நன்றாக இருப்பின் மலேசியாவில் இந்த பெர்செட் எரி நட்சத்திர பொழிவு மிகவும் பிரகாசமாக தெரியும். இருட்டான இடங்களில் இருந்து வெறும் கண்களாலேயே அவற்றை மக்களால் பார்க்க இயலும். உச்சகட்டத்தின் போது 1 மணி நேரத்திற்கு சரியாக 100 விண்கற்கள் அல்லது நிமிடத்திற்கு 2 விண்கற்கள் என்ற அளவில் அந்த நிகழ்வை காணலாம். இந்த பெர்செட் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் பூமி சூரியனை சுற்றி வரும்போது ஸ்விஃப்ட் டட்டில் காமெட் எனப்படும் பனிக்கட்டியிலான சிறிய பொருட்களின் சுற்றுப்பாதையை கடக்கும் போது நிகழ்கிறது. இந்த வால்வெள்ளி ஆக கடைசியாக 1992 பூமியை நெருங்கியது. அடுத்து 2126 தான் அது மீண்டும் பூமியை நெருங்கும் என மைசா கூறிற்று. கிளானில் பர்கர் வியாபாரியிடம் பணம் கேட்டு மிரட்டிய 2 போலீஸ்காரர்கள் கைது. ஸ்லாங்கூரில் கடந்த புதனன்று பகுதி நேர பர்கர் வியாபாரியிடம் பணம் கேட்டு மிரட்டிய சந்தேகத்தின் பேரில் 2 ரோந்து போலீஸ்காரர்கள் கைதாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட நபர் போலீசில் புகார் செய்த மறுநாளே இருவரும் கைதானதாக தென்கிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் சாஹூங் ஃபாங் தெரிவித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறையுடன் அபராதம் அல்லது பிரம்படிகள் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் 384 பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. August 6 அதிகாலை 1 கிளான் புகித்திங்கியில் வாடிக்கையாளர் ஆர்டர் கொடுத்த புகார்களை பர்கர்களை அனுப்பும் வழியில் தாம் பணம் கேட்டு மிரட்டப்பட்டதாக 22 இளைஞர் போலீசில் புகார் கூறியிருந்தார். கிளான் பண்டார்புத்திரி விளைவுக்கு முன்பாக கெசாஸ் நெடுஞ்சாலையில் வைத்து அவ்விரு ரோந்து போலீசாரும் அவ்விளைஞரின் மோட்டார் சைக்கிளை நிறுத்தியுள்ளனர். சாலை வரை காலாவதியானதை ஒரு சாக்காக வைத்து குறிப்பிட்ட பணத்தை கொடுக்குமாறும் இல்லையேல் மோட்டார் சைக்கிளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் இருவரும் மிரட்டினர். கடைசியில் தன்னிடம் இருந்த 90 ரிங்கிட்டையும் பர்கர் பிளாஸ்டிக்கில் வைத்து அவ்விளைஞர் போலீஸ்காரரிடம் கொடுத்துவிட்டு சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. ஈராக்கில் இனி பெண்களின் திருமண வயது 9, சர்ச்சைக்குரிய மசோதாவுக்கு பெண்கள் கடும் எதிர்ப்பு. மேற்காசிய நாடான ஈராக்கில் நடப்பில் 18 உள்ள திருமண வயதை இனி பெண்களுக்கு 9 ஆண்களுக்கு 15 குறைத்து நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமிய மத சட்டத்தை நிலைநிறுத்துவதும் தகாத உறவுகளிலிருந்து இளம் பெண்களை பாதுகாப்பதுமே அம்மசோதாவின் நோக்கம் என அரசாங்கம் காரணம் கூறியுள்ளது. அம்மசோதா திருமண விவகாரத்தில் மத போதகர்கள் அல்லது நீதித்துறையை தேர்ந்தெடுக்க மக்களுக்கு தேர்வு வழங்குகிறது. அம்மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமானால் இனி ஈராக்கில் 9 சிறுமியும் 15 பையனும் சட்டப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும். ஆனால் அந்த உத்தேச சட்டம் குழந்தைகளுக்கான திருமணங்களை ஊக்குவிக்கும் என்பதோடு குடும்ப விவகாரங்களில் நீதிமன்றங்களின் அதிகாரத்தை குறைத்து மத குருமார்களின் அதிகாரத்தை ஓங்க செய்துவிடும் என கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 ஓடி விளையாடும் சிறுமிக்கு திருமணம் செய்து வைப்பது தற்காலத்திற்கு கொஞ்சமும் ஒவ்வாத ஒன்று என பெண்கள் அமைப்பினரும் தாய்மார்களும் கண்டன போராட்டம் நடத்தி வருகின்றனர்.
சிஎஸ்ஆர் கடமையாக சுங்கை உலோவில் 300 மாணவர்களுக்கு மூக்கு கண்ணாடிகள் அன்பளிப்பு, பெர்னாஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட் கூட்டு ஒத்துழைப்பு. தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பெர்னாஸ் வாயிலாக சிலாங்கூர் சுங்கை புலோ நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த 300 மாணவர்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடிகளை வழங்கியுள்ளது. சுங்கை புலோ வட்டாரத்தில் மூக்கு கண்ணாடி உதவி தேவைப்படும் மாணவர்களை அடையாளம் கண்டு ஃபோக்கஸ் பாயிண்ட் நிறுவனத்தின் ஒத்துழைப்போடு அந்த சிஎஸ்ஆர் அதாவது பெருநிறுவன சமூக பொறுப்பு நிறைவேற்றப்பட்டது. அந்த 300 மாணவர்களும் ரஹ்மா புத்ரா இடைநிலை பள்ளியை, புக்கித்தாரா தமிழ் பள்ளி, சுபாங் சீன பள்ளி ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் என துணை அமைச்சரும் சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மூக்கு கண்ணாடி அன்பளிப்பும் இலவச கண் பரிசோதனையும் பெர்னாஸ் மற்றும் ஃபோக்கஸ் பாயிண்ட் நிறுவனத்தின் கூட்டு முயற்சியாகும். தனது சிஎஸ்ஆர் நடவடிக்கையாக பெர்னாஸ் இவ்வாண்டு இதுவரையில் மட்டுமே மடானி கிராம தத்தெடுப்பு திட்டம், பள்ளி மாணவனுக்கான உதவிகள், ஊடகவியலாளர்களுக்கான ரொக்க உதவிகள் போன்றவற்றை மேற்கொண்டுள்ளது. போலீஸ்காரர் என கைபேசியில் ஆள் மாறாட்டம். ஒரே நாளில் 120,000 ரிங்கிட்டை பறிக்கொடுத்த கணவன் மனைவி. போலீஸ் என ஆள் மாறாட்டம் செய்து வந்த கைபேசி அழைப்பை நம்பி ஜஹூர் பாருவில் கணவனும் மனைவியும் ஒரே நாளில் 120,000 ரிங்கிட்டை பறிக்கொடுத்துள்ளனர். கருப்பு பணத்தை விசாரிக்கும் அதிகாரி என ஆள் மாறாட்டம் செய்தவர் அத்தம்பதியின் வங்கிக் கணக்கும் பண மோசடியில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறி அவர்களை நம்ப வைத்துள்ளனர். நிதி சரிபார்ப்புக்காக குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் என அந்நபர் கூறிய போது முன்பின் யோசிக்காமல் 17 தடவையாக ஏடிஎம் எந்திரங்கள் வாயிலாக 3 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் 120,000 ரிங்கிட்டை இருவரும் போட்டுள்ளனர். கேட்ட பணத்தை போட்ட கையோடு கைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்ட போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதை இருவரும் உணர்ந்து போலீசில் புகார் செய்துள்ளனர். அச்சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் 420 பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக ஸ்ரீ அலாம் மாவட்ட போலீஸ் கூறியது. கிளானா ஜெயாவில் பள்ளிவாசல் கழிவறையில் தலைமை ஆசிரியை உட்பட 2 பெண்களுக்கு கத்தி குத்து. ஸ்லாங்கூர் கிளானா ஜெயாவில் உள்ள சமய பள்ளியின் பள்ளிவாசலில் மர்ம நபர் கத்தியால் குத்தியதில் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட 2 பெண்கள் காயமடைந்தனர். நேற்று பிற்பகல் 1:30 மணி அளவில் சுராவ் அல் இசனியா அஹமதியா கழிவறையில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு மாலை நேர வகுப்புக்கு தாமும் மற்ற ஆசிரியைகளும் தயாராகி கொண்டிருந்த போது உதவி கோரி சத்தம் கேட்டதாகவும் ஓடிப்போய் பார்த்ததில் அங்கே தலைமை ஆசிரியை இடது கை முட்டியில் காயமடைந்திருந்ததாகவும் சல்வியா யூசப் எனும் ஆசிரியை தெரிவித்தார். மற்றொருவர் வயிற்றுக்கும் தலையிலும் காயங்கள் ஏற்பட்டன. காயமடைந்த இருவருக்கும் சந்தேக நபருக்கும் முன்பின் அறிமுகம் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அந்த உள்ளூர் ஆடவரை தேடி வரும் போலீஸ் அத்தாக்குதலுக்கான காரணத்தை விசாரித்து வருகிறது. அந்த சுறாவில் ஏற்கனவே ஒருமுறை திருடு போயிருப்பதும் கூறப்படுகிறது. 16 வயது மாணவியை வீட்டுக்கு அழைத்து சென்று ஆபாச சேட்டை, எஸ்பிஎம் மாணவன் கைதாகி தடுத்து வைப்பு. உளுகிழானில் பள்ளி மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிய சந்தேகத்தில் எஸ்பிஎம் மாணவன் கைதாகியுள்ளார். கடந்த மாதம் தாமான் கேராமாட்டில் உள்ள தனது வீட்டில் வைத்து அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்படுகிறது. ஒரே பள்ளியைச் சேர்ந்த 17 வயது அப்பையனுக்கும் 16 வயது அம்மாணவிக்கும் கடந்த மே மாதம் அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஜூலை 25 பிற்பகல் வாக்கில் அம்மாணவியை வீட்டுக்கு கூட்டிச் சென்றவன் அந்த பெண்ணை மானபங்கம் செய்ததோடு பாலியல் ரீதியாக துன்புறுத்தியும் உள்ளான். இதையடுத்து பள்ளி கட்டொழுங்கு ஆசிரியரிடம் அம்மாணவி தகவல் தெரிவித்து பின்னர் போலீசிலும் புகார் செய்யப்பட்டது. இந்நிலையில் நேற்றிரவு 9 மணி வாக்கில் அவனது வீட்டில் வைத்தே அவனுக்கு கைது செய்த போலீஸ் 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் விசாரிக்க ஏதுவாக ஆகஸ்ட் 15 வரை அம்மாணவனை தடுத்து வைத்துள்ளது. சீனாவில் திருடு போன 4,000 பிணங்கள், மருத்துவர்கள் முதல் இடுகாட்டு பணியாளர்கள் வரை 75 பேர் மீது சந்தேகம். சீனாவில் அரசாங்க தொடர்புடைய நிறுவனம் ஒன்று சட்டவிரோதமாக 4,000 மேற்பட்ட பிணங்களை கொள்முதல் செய்த விவகாரம் அம்பலமாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை விஷயத்தில் கைதேர்ந்த அந்நாட்டின் பெரும் உயிர்பொருள் நிறுவனங்களில் ஒன்று வடசீனாவில் பல்வேறு மாநிலங்களில் சுமார் 10 அந்நடவடிக்கையை சத்தமில்லாமல் மேற்கொண்டு வந்துள்ளது. இதில் என்ன ஆச்சரியம் என்றால் மருத்துவர்கள் முதற்கொண்டு பிணவரை பணியாளர்கள், இடுகாடுகளில் பிணங்களை எரிப்பவர்கள் வரை அதில் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பதுதான். இறுதி சடங்குகள் முடிந்து குடும்பத்தாரிடம் இருந்து கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் இடுகாட்டு பணியாளர்கள் பிணங்களை எரிப்பதில்லை, மாறாக அவற்றை காசுக்கு விற்று விடுகின்றனர்.
அப்படி அங்கிருந்து திருட்டுத்தனமாக அப்புறப்படுத்தப்படும் பிணங்கள் பெரும்பாலும் எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கான பொருளாகவும் பல் சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. பிரபல கிரிமினல் வழக்கறிஞர் ஒருவர் அண்மையில் தனது சமூக ஊடக பக்கத்தில் அம்பலப்படுத்திய பிறகே அக்கொடுமை வெளிச்சத்திற்கு வந்தது. எனினும் இது தொடர்பாக செய்திகள் முக்கிய ஊடகங்களில் வராமல் மூடி மறைக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.